வணக்கம். கும்பம் கடந்த ஜூன் 17, 2023 முதல் நவம்பர் 4, 2023 வரை சுமார் 141 நாட்கள் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி நவம்பர் 4, 2023 சனிக்கிழமை அன்று வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதிக்கு வருகிறார். சனி தன்னுடைய சொந்த ராசியில் வக்ரம் பெற்று நல்ல பல விஷயங்களை செய்ய வேண்டியவர். சில பேருக்கு அவர்களுடைய தவறுகளை உணர்த்தி அவர்களுக்கு பாடங்களையும் கற்பித்து வந்தார். இந்த சனி இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறுவது பல பேருக்கு சாதகமாக இருக்கும். இவ்வாறான இந்த சனி வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் எவ்வாறான மாற்றங்கள் கும்பம் ராசி, கும்பம் லக்னம், ஆண் பெண் இருபாளர்களுக்கும் கிடைக்கும் என்பதையும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோவை கமெண்ட், லைக், ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். சனி பகவான் தொழில்காரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன், முடவன், ஒருவேளையையும் செய்யவிடாமல் தடுக்கக்கூடியவன், மந்தகாரகன். இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் காலசக்கரத்திற்கு காலபுருஷனுக்கு சனி பகவான் 11 பாவகத்தில் ஆட்சிபலம் பெற்று மூலதிரிகோண பலம் பெற்று வக்கிரம் நிவர்த்தி பெற்று அமர்ந்துள்ளார். கும்பம் லக்னம் மற்றும் கும்பம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியிலேயே மூலதிரிகோணம் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். இதுவரையில் சனி வக்ரமாக உக்கரமாக உங்களுடைய ராசியிலேயே இருந்து உங்களுக்கு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்திருப்பார். இந்த செயலை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். குழப்பமான மனநிலையை கொடுத்து காலவிரயத்தை உண்டாக்கி இருக்கும். இதுவரையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பலவிதமான தொந்தரவுகளும் தொல்லைகளும் இருந்திருக்கும். இந்த சனிவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை பெற்று தன்னுடைய இயல்பு நிலையோடு நேர்கதியில் நடந்து கொள்ளப் போவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த இவ்வாறான பிரச்சனைகள் தீரும். இந்த தருணத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் செயல்படக்கூடிய அமைப்பு என்பதால் கரடு முரடாக இதுவரையில் இருந்து வந்த நீங்கள் விவேகத்துடன் தெளிவுடன் செயல்படுவீர்கள் என்பதால் உங்களுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தும் விலகும். உங்களுடைய செயல்பாடுகளால் உண்டான தோல்வியின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட கால விரயங்கள் காணாமல் போகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து வகையான உடல் நோய்களும் விலகும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய மருத்துவர் இதுவரையில் மேற்கொண்ட மருத்துவ சிகிச்சைகள் பலம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய மருத்துவ சிகிச்சைகள் சுபத்தன்மை வாய்ந்த சனி பகவானால் பலம் பெற்று பலன் கொடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெளிவான ஒரு நிலையை நோக்கி செல்வீர்கள். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் அழுத்தமும் மன உளைச்சலும் அலைச்சலும் திரிச்சலும் சந்தித்தவர்கள் இந்த காலகட்டத்தில் இவைகள் எல்லாவற்றிலுமிருந்து விடுபடுவீர்கள். உங்களுடைய முயற்சியால் தன்னம்பிக்கையால் இதுவரையில் வேலையில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருந்த கும்பம் லக்னம் மற்றும் கும்பம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த சுபத்தன்மை வாய்ந்த சனி பகவானால் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடித்த உயர்ந்த நிலையில் உள்ள நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சனி பகவான் இதுவரையில் வக்கிரமாக உக்கரமாக இருந்தார் என்பதால் நீங்கள் இதுவரையில் கரடு முரடாக புத்தி தெளிவின்றி தனியார் மற்றும் அரசு துறை வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் தொழில் காரகன், வேலைக்காரகன் சனி பகவானால் நீங்கள் உங்களுடைய வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் திறம்பட செயல்பட்டு நிதானத்துடன் விவேகத்துடன் செயல்பட்டு புத்தி தெளிவோடு வெற்றி பெற்று நல்ல வேலையில் அமர்வீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கீர்த்தி, பதவி உயர்வு, வருமான உயர்வு, பதக்கங்கள், பரிசுகள் கிடைக்கும். இதுவரையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த அழுத்தங்கள் குறைந்து உங்களுடைய வேலைக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய வேலை நிமித்தமாக மாற்றங்கள் உண்டாகும். இந்த மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்வாதார நிலை உயரும். இந்த சனி பகவானின் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உக்ரம் குறைந்து விவேகம் அதிகம் இருக்கும். வக்கிரநிலையால் நிதானம் இழந்து செயல்பட்ட நீங்கள் இனி இயல்பாக நிதானமாக செயல்படக்கூடும் என்பதால் நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் எந்த செயல்களிலும் எந்த முயற்சிகளிலும் உங்களுடைய நிதானத்தை இழக்காமல் எல்லாவற்றிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். இந்த சனிவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உக்கரம் ஆக்ரோஷம் குறைந்து சுபத்தன்மை வாய்ந்த சனி பகவான் தன்னுடைய சுப பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 7 இடமான நட்பு, திருமணம், காதல், களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் டீனேஜில் உள்ள கும்பம் லக்னம் மற்றும் கும்பம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்கும். இதுவரையில் பிரேக்கப்பில் இருந்து வந்த காதலர்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து காதலில் வெற்றி பெற்று காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடும். 7 இடம் என்பது திருமணஸ்தானமும் கூட என்பதால் திருமண வயதில் உள்ள கும்பலக்னம் மற்றும் கும்பராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண முயற்சியில் வெற்றி கிடைத்து திருமண வரன் கைகூடி திருமணம் நடப்பதற்கான காலகட்டம் இது. உங்களுடைய ராசிக்கு 7 இடம் என்பது கூட்டுத்தொழில், கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது என்பதால் உங்களுடைய கூட்டுத்தொழிலில் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும். லாபங்கள் பெருகும்.
நீங்கள் உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகள் செய்து லாபத்தின் மூலமாக அதிக அளவிலான பணவரவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை இந்த சனி உறுதிப்படுத்துகிறார். சனி பகவான் தொழில்காரகன். இந்த சனிவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் இரண்டிற்கும் மேற்பட்ட இடங்களில் தொழில்களை ஆரம்பித்து தொழிலில் சிறப்பான முன்னேற்றங்கள் அடைவீர்கள். வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இதுவரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், ஒத்துப்போகாத நிலை அனைத்தும் மாறி கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் கூடும். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஒத்துழைப்பும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் பணவரவுகளும் தனவரவுகளும் உண்டாகும். இந்த சனிவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய உங்களின் குழந்தைகளுடைய கல்வித்தரம் சிறப்பாக இருக்கும். இந்த சனிவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் லக்னம் மற்றும் கும்பம் ராசிக்கு மூன்றாம் வீடான இளைய சகோதர சகோதரி முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, பராக்கிரமஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய சுபத்தன்மை வாய்ந்த சுப பார்வையால் பார்க்கிறார். கடந்த சனி வக்ர காலகட்டங்களில் நீங்கள் செய்த முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் தோல்வியடைந்து இருந்திருக்கலாம். இந்த சனிவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையே புரிதல், நல்லுறவு, நல்லிணக்கம் உண்டாகும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதாயங்களும் நற்பலன்களும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அதிகம் கிடைப்பார்கள். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும். நீங்கள் இதுவரையில் செய்து வந்த வெளிநாட்டு முயற்சிகள் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் அமையும். வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்து அதிக அளவிலான பணம் ஈட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த கும்பம் லக்னம் கும்பம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் வெளிநாட்டு வேலை உங்களை தேடி வரும். பணவரவு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்ற உங்களுடைய மற்றும் உங்களின் குழந்தைகளுடைய ஆசைகள் இந்த தருணத்தில் நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு விசா எளிதில் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபார அபிவிருத்தி உண்டாகி லாபம் அதிகமாகும். உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். மேலும் இந்த காலகட்டத்தில் கும்பம் லக்னம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அரசு மற்றும் மத்திய அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அதீத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சனி பகவான் தொழிற்காரகன் என்பதால் இதுவரையில் என்னுடைய தொழில் மற்றும் வேலை நன்றாக இருக்கிறது, ஆனால் எனக்கு லாபங்கள் இல்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை லாபகரமாக இருக்கும். கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளுக்கு காரகன் சனி என்பதால் இந்த சனிவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனி நேர்கதியில் சுபத்தன்மை பெறுவதால் இவ்வாறான விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எந்த தொழிலில் எந்த துறையில் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுடைய அறிவு கூர்மையால் சுறுசுறுப்பால் நீங்கள் அனுகூல வாய்ப்புகளை பெறுவீர்கள். கதை, கட்டுரை, கவிதை, இயல், இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, மார்க்கெட்டிங், மீடியா, புரோக்கரேஜ், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கும் வாழ்க்கை தரம் சிறப்பாகவும் லாபகரமாகவும் இருக்கும். சனி பகவான் நிதானமாக இருக்கக்கூடியவர். இந்த சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் தன்னுடைய இயல்பு நிலைக்கு செயல்பட போவதால் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் நிதானத்தை கடைபிடித்து வெற்றி காண்பீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருத்தல் வேண்டும். வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள் வாங்கும் போது அவைகள் சார்ந்த டாக்குமெண்டை தீர விசாரித்து வில்லங்கங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வாங்குதல் வேண்டும். உங்களுடைய உறவினர்கள், இரத்தபந்தமுள்ள சொந்தபந்தங்கள் விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். உங்களுடைய கோபம், ஆக்ரோஷத்தை குறைத்து கொள்ளுதல் வேண்டும். ஏனெனில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி பெறும் போது இயல்பு நிலைக்கு செயல்பட போவதால் உங்களுடைய கோபமும் ஆக்ரோஷமும் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உங்களின் குடும்பங்களுடைய சொந்த ரகசியங்களை வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளுதலை தவிர்த்தல் நல்லது. உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபர் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது. இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். கும்பம் லக்னம் மற்றும் கும்பராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நட்பு கிரகங்கள் கேது, ராகு, சூரியன். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு. உங்களுடைய அதிர்ஷ்ட கல் நீலக்கல். அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி. இந்த சனிவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களை முழுமையாக பரிபூரணமாக அனுபவிக்கவும் கெடுபலன்களை குறைக்கவும் தவிர்க்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுதல் வேண்டும். முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமானுக்கு சூரை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை அணிவித்து இரட்டை தீபம் ஏற்றி வழிபடுதல் சிறப்பாகும். ஆஞ்சநேயரை வழிபடுதல் நல்லது. காகத்திற்கு எள் கலந்த அன்னம் வைத்தல் வேண்டும்.
மேலும் நமது JRK அமுலு சேனலில் 2023 ராகுகேது பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், குருபெயர்ச்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், குருபெயர்ச்சி காதல் பலன்கள், புதுவருட காதல் பலன்கள், மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள்.